டொரண்டோவில் காணி பிரச்சனை, உயிரிழந்த தந்தைக்காக போராடும் மகள். டொரண்டோவில் உயிரிழந்து 8 மாதங்கள் கடந்த போதிலும் கடைசி ஆசையினை நிறைவேற்ற நபர் ஒருவரின் சடலம் நல்லடக்கம் செய்யப்படாத பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபரின் குடும்பத்தினருக்கும் காணி உரிமையாளர்களுக்கும் இடையிலான சட்ட முரண்பாடு காரணமாக இவ்வாறு சடலத்தை நல்லடக்கம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லூயிஸ் டோட்டோஸ் என்பவர் கடந்த ஜனவரி மாதம் COVID-19 பெருந்தொற்று தாக்கம் காரணமாக உயிரிழந்தார். லூயிஸ் உயிரிழப்பதற்கு முன்பதாக தான் இறந்த பின்னர் ரிச்மண்ட் ஹில் ஹெட்போர்டில் அமைந்துள்ள குடும்ப மயானத்தில் தனது உடலை நல்லடக்கம் செய்யுமாறு மகள் லீசாவிடம் வேண்டுகோள் விடுத்திருந்தார். சட்ட பிரச்சனை காரணமாக தனது தந்தையின் உடல் கடந்த 8 மாதங்களாக பிரேத அறையொன்றின் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருப்பதாக அவரது மகள் தெரிவிக்கின்றார். பல நாட்கள் கண்ணீரில் மறைவதாகவும் தந்தையின் ஆசையினை நிறைவேற்றும் வரையில் ஓயப்போவதில்லை எனவும் லீசா கூறுகின்றார். இந்த குடும்ப மயானம் அமைந்துள்ள காணியினை கொள்வனவு செய்த புதிய உரிமையாளர்கள் தந்தையினை மயானத்தில் நல்லடக்கம் செய்ய விரும்பவில்லை எனவும் அவர் குறிப்பிடுகின்றார். முன்னதாக செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பிரகாரம் புதிய காணி உரிமையாளர்கள் செயற்படவில்லை எனவும் குற்றம் சுமத்துகின்றார். கடந்த 2021 செப்டம்பர் மாதம் தேவாலயம் விற்பனை செய்யப்பட்ட போது அதனுடனான மயான பகுதியும் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் குறித்த மயானத்தில் ஒரு பகுதி தமக்கு உரிமையானது எனவும் இதற்கான ஆதாரங்கள் தம்மிடம் காணப்படுவதாகவும் லீசா தெரிவிக்கின்றார். உரிய ஆவணங்களை சமர்ப்பிக்காத காரணத்தினால் சடலத்தை அடக்கம் செய்ய முடியாது என காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த முரண்பாடு தொடர்பில் ஒன்டாரியோ உச்சநீதிமன்றில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தனது தந்தை மத வழிபாடுகளில் ஆழ்மையான நம்பிக்கை கொண்டவர் எனவும் அவரது உடலை தமது மத நம்பிக்கையின்படி தகனம் செய்ய முடியாது என லீசா தெரிவித்துள்ளார்.